This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. தளபதி விஜய் அவர்கள் அவருடைய மக்கள் இயக்கம் சார்பாக நடத்தியிருக்கிற கல்வி விருது வழங்கும் விழா கிட்டத்தட்ட 11 hoursக்கும் மேலே நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் தமிழகத்தை சேர்ந்த 234 தொகுதிகளிலையும் முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 1400க்கும் மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணியிருக்காங்க. காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆன இந்த ஈவெண்ட் கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 11 hoursக்கும் மேலே தளபதி விஜய் அவர்கள் நின்றுட்டு எல்லாருக்குமே சால்வை போட்டு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பாராட்டுகள் தெரிவிச்சு சான்றிதழ் வழங்கி அண்ட் பரிசு தொகையும் வழங்கியிருக்காரு. சும்மா இல்லைங்க, கிட்டத்தட்ட 11 hoursக்கும் மேல தொடர்ந்து விஜய் அவர்கள் இதை பண்ணியிருக்காரு. பெருசா ரெஸ்ட் எதுவும் அவர் எடுத்துக்கல, அப்பப்போ ரொம்ப கம்மியா பிரேக் மட்டும் அவர் எடுத்துக்கிட்டாரு, அதுவும் மேக்சிமம் 5 மினிட்ஸ் கூட இருக்காது. ஸோ 2 hour நிப்பாரு, 5 மினிட்ஸ் ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்துருவாரு, மறுபடியும் 2 hour நிப்பாரு, மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 5 மினிட்ஸ்ல திரும்பி வந்துருவாரு. ஸோ இப்படிதான் 11 hoursக்கும் மேல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ அழகாக அவரை ரிசீவ் பண்ணி ட்ரீட் பண்ணி கௌரவிச்சாரு. நிச்சயமா இது சாதாரணமான விஷயம் இல்லை, பெரிய பெரிய ரெஸ்பெக்ட் அவருக்கு கொடுத்தே ஆகணும். இதில் கிட்டத்தட்ட கடைசி டைம்ல அவரால் சுத்தமாக முடியல, அங்கே டேபிள் வச்சிருந்தாங்க அந்த ஸ்டேஜில், அந்த டேபிளில் சாஞ்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆயிட்டாரு. அப்பயும் அவர் விடலை, ஒரு சின்ன 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் ரொம்ப ஆக்டிவாக திரும்ப வந்து சால்வை போத்தி கௌரவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே சிரிச்ச முகத்தோட ஒரு சின்ன செழிப்பு கூட யாருக்கிட்டையும் காட்டாமல் அவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணி அவங்களை பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி வந்த எல்லாருமே அவங்களுடைய ஆசைக்கு ஏற்ப ஒரு சின்ன சின்ன விஷயஸ்லாம் சொன்னாங்க. ஒரு சில பேர் அவர் கன்னத்தை கிள்ளி போட்டோ எடுத்துக்கிட்டாங்க, ஒரு சில பேர் ஹார்டின் காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க, ஒரு சில பேர் அவங்களுடைய ஆசையை வெளிப்படுத்தினாங்க, ஒரு சில பேர் மைக்ல நிறைய விஷயங்கள், அதாவது கவிதைகளோ அவர் திரைப்படங்களுடைய வசனங்களோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸும் நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணாங்க. இது எல்லாமே ரொம்ப பொறுமையா ரிசீவ் பண்ணி அவ்வளோ அழகா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் அவர் ட்ரீட் பண்ணாரு. நிச்சயமா இதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும், ஒரு கட்டத்துக்கு மேல டயர்ட் ஆயிட்டோம் அப்படின்னா யாரா இருந்தாலும் அந்த சலிப்பு தட்டிடும் இல்லையா. சோ எந்த இடத்துலயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட அவர் காமிச்சிக்கல. அவ்வளவு நேரம் இருந்தவங்க எல்லாருக்குமே கடைசியில அந்த ரஞ்சிதமே ஸ்டைல்ல கிஸ் கொடுத்துட்டு மனதார நன்றிகள் சொல்லி அவரு இந்த ஷோவை முடிச்சு வெளியேறிட்டாரு. அது மட்டும் இல்லாம வந்த எல்லாருக்குமே வயிறார சாப்பாடும் அவர் போட்டு அமிச்சாரு. நிச்சயமா எல்லாரும் சாப்பிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்ல இருந்து அவர் அப்பப்போ அந்த சிக்னல் வேற காமிச்சாரு எல்லாருக்கிட்டையும். சோ நிச்சயமா இந்த ஏஜ்ல இவ்வளவு நேரம் அவர் நின்னு இப்படி ரிசீவ் பண்றது ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், பெரிய ரெஸ்பெக்ட் அவருக்கு. அதே மாதிரி இந்த இன்சிடென்ட், இந்த டேவை விட்னஸ் பண்ண எல்லாருமே மனதார அவ்வளோ பாராட்டிட்டு வராங்க தளபதி விஜய் அவர்களுடைய இந்த ஸ்வீட் அண்ட் கைண்ட் கெஸ்டரை. ஸோ கிட்டத்தட்ட 1400க்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. சொல்லும் போதே நமக்கு மூச்சு வாங்குதே. நிச்சயமா அவங்கள கௌரவிச்ச இந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் நம்ம கொடுத்தே ஆகணும். படங்கள்ல ஒரு சில இந்த மாதிரி சோசியல் மெசேஜ் இருக்கிற டைலாக்ஸ் மட்டும் அவர் சொல்லாம நிஜத்திலையும் இந்த மாதிரி ஒன்னொன்னா அவரு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு முயற்சிக்கு நிச்சயமா பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும். இந்த நாள் நிச்சயமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, விஜய் அவர்களுக்கும் சரி, அவருடைய ரசிகர்களுக்கும் சரி, ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டேவா இருக்கும். அவருடைய இந்த ஸ்வீட் அண்ட் கைண்ட் கெஸ்டர் பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க.